தேசத்தில் நடக்கிறத நீங்கள் பார்த்தா நிறைய பேர் அதை பார்க்காதனால்தான் நமக்கு பிரச்சனை. இப்போ ஒரு சில நிமிட நேரம் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. நம்ம நாட்டில் நடக்கிற ஒரே ஒரு பாவ கொடுமை, அதில் ஒரு பகுதியை நீங்கள் வீடியோவில் பார்த்த பிறகு நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், நம்ம தேசத்தை பற்றி நம்ம அறிந்து வச்சுருக்கணும். நம்ம நாட்டில் என்ன நடக்குது அதெல்லாம் தெரிஞ்சு நம்முடைய உள்ளத்தில் அந்த பாரம் வரணும். ஒரு வீடியோ பாருங்கள், அதை பார்த்த பிறகு நம்ம எல்லாம் முழங்கால் நின்று ஜெபிக்க போகிறோம். பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமை என்பது எதிர்பாலினத்தவரை விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி பாலுறவிற்கு உட்படுத்தும் வன்முறையாகும். இழைக்கப்படும் பாலியல் கொடுமைகளில் மிகவும் மோசமானது வன்கலவி என்றழைக்கப்படும் கற்பழிப்பாகும். உலக அளவில் இந்தியாதான் கற்பழிப்பு குற்றங்கள் நடைபெறும் நாடுகளின் பட்டியலில் தலைமை வகிக்கிறது. பொதுவாக உலக அளவில் ஆண்களே பாலியல் வன்முறைகளில் வயது வித்தியாசமின்றி ஈடுபடுகின்றனர். பெரும்பாலும் பெண்கள் மட்டுமே கற்பழிப்பு சம்பவங்களினால் பாதிக்கப்பட்டு வாழ்க்கையை இழந்து நிற்கின்றனர். கடந்த நூற்றாண்டுகளில் பல கற்பழிப்பு சம்பவங்கள் நடைபெற்றாலும் அதற்கு உட்படுத்தப்படும் பெண்கள் எந்தவிதமான வன்கொடுமைகளுக்கும் ஆளாக்கப்படவில்லை. கொலை சம்பவங்களும் அரிதானவைகளாய் காணப்பட்டது. இருப்பினும் பெண்கள் ஜாதி மதம் என்ற பெயராலும் மானம் என்கிற தமிழர்களின் உயரிய பண்பாலும் தற்கொலையும் கொலையும் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் தற்போது கற்பழிக்கப்படும் பெண்களோ குழந்தைகளோ தன்னை காட்டிக் கொடுத்து விடக்கூடாது என்பதற்காகவும் பழிவாங்கும் எண்ணங்களினாலும் கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றனர். இச்சம்பவங்களானது சமீப காலங்களாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. தன் குழந்தைகளை கூட உடலுறவு உபகரணங்களாக பார்க்கும் மனிதாபிமானமற்ற சமுதாயத்தில் காணப்படும் பல மிருகங்களின் இரக்கமற்ற கொடூர செயல்களினால் பல பெண்கள் வயது வரம்பின்றி கற்பழிப்பு என்ற பெயரில் சிதைத்து சின்னாபின்னமாக்கப்படுகின்றனர். ஆனால் தற்போது தனி மனித கற்பழிப்பை தொடர்ந்து குழுவாகவும் கற்பழிப்பு குற்றங்கள் நடத்தப்படுகிறது. பாலியல் குற்றங்களானவை இக்காலத்தில் சிறு குழந்தைகளையும் விட்டு வைக்கவில்லை. பிறந்து ஒரு சில வயதான பாலியல் என்றால் என்னவென்றே தெரியாத பச்சிளம் குழந்தைகள் கூட கண்மூடித்தனமாக வாலிபர்களாலும் வயதானவர்களாலும் குடும்பத்தினர்களாலும் கூட கற்பழிக்கப்படுகிறார்கள். இது போன்ற பாரமான செய்திகள் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்கலங்க வைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அண்மையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் மட்டும் ஒரு நாளைக்கு சுமார் 88 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெறுகிறது. 2020 கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் 109 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறார்கள். கடந்த 20 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 70% அதிகரித்துள்ளது. இப்படிப்பட்ட பாலியல் குற்றங்களில் கைது செய்யப்படுகிறவர்களில் 30% பேர் மட்டுமே தண்டிக்கப்படுகிறார்கள். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோவில் கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் 94.6% பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பாதிக்கப்பட்டவர்களின் சகோதரர்கள், தகப்பனார், பிள்ளைகள் அல்லது உறவினர்களாலேயே அதிகமாக நிகழ்ந்துள்ளது நிரூபணமானதாகும். இந்திய குழந்தைகள் பாதுகாப்பு சட்டத்தின்படி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் சோஷியல் அஃபென்ஸ் சட்டமான செக்ஷன் 376 கடந்த வருடத்தில் மட்டும் சுமார் 2.26 லட்சம் பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது. உலக அளவில் இந்தியாதான் பாலியல் குற்றங்கள் நடைபெறும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வகிக்கிறது என்பது பெருமைக்குரிய விஷயம் அல்ல. ஜெபிக்கும் கிறிஸ்தவர்களாகிய நாம் வருத்தப்பட்டு கண்ணீரோடு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டியதே நோக்கமாகும். 2021 NCRB அறிக்கையின்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலங்களில் ராஜஸ்தான் முதலிடத்திலும், மத்திய பிரதேசம் 2வது இடத்திலும், உத்தரப்பிரதேசம் 3வது இடத்திலும் உள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்
ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. 2019 ஆண்டு 803 வழக்குகளும் 2020 ஆண்டில் 892 வழக்குகளும் 2021 ஆண்டு 1077 வழக்குகளும் பதிவாகியுள்ளது. போக்சோ வழக்குகள் மட்டும் 4469 வழக்குகள் பதிவாகியுள்ளது. பாலியல் குற்றங்களானது 20 முதல் 30 வயதுள்ளவர்கள் மேல் மட்டுமல்ல, பிஞ்சு குழந்தைகளுக்கும் வயதான பெண்களுக்கு விரோதமாகவும் கூட நிகழ்த்தப்படுகிறது. தனிநபராலோ அல்லது குழுவாகவோ ஒரு முறையோ அல்லது பல முறையோ பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்படும் பெண்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நபரோ அல்லது நபர்களோ இச்சம்பவம் வெளியே தெரிந்தால் குற்றவாளியாகி விடுவோம் என்ற பயத்தினால் உடலுறவுக்கு உட்படுத்தப்படுபவர்களை இரக்கமற்ற முறையில் கொலை செய்து உடலை சிதைத்தோ புதைத்தோ விடுகின்றனர். ஒருவேளை கற்பழிப்போடு நிறுத்திவிட்டால் அப்பெண்ணானவள் மீண்டும் சமுதாயத்தில் வாழ்வதற்கேற்ற சூழ்நிலையை உருவாக்கி கொள்ளலாம். அதற்கு மாறாக கொலை செய்யப்படுவதால் பெற்றோர்களோ குடும்ப அங்கத்தினர்களோ தங்கள் உறவுகளை இழந்து காலம் முழுவதும் கண்ணீரோடும் ஏக்கத்தோடும் வாழும் சூழ்நிலை ஏற்படுகிறது. வேலைக்கு அனுப்பப்பட்ட பெண்கள் வீட்டிற்கு வரும் முறை மடியிலே நெருப்பை கட்டி கொண்டிருக்கும் காலம் போய் பள்ளிக்கு அனுப்பிய குழந்தைகள் கூட பத்திரமாக வீட்டிற்கு திரும்ப வருமா என்ற பயத்தின் மத்தியிலேயே பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கற்பழிப்பினால் பல சிறுமிகளும் பெண்களும் தவிர்க்க முடியாத காரணங்களினால் தகப்பனில்லாத பிள்ளைகளுக்கு தாயாகின்றனர். நாம் செய்தித்தாள்களிலும் ஊடகங்கள் வாயிலாகவும் அறிந்தவை இத்தனை. ஆனால் குடும்ப கௌரவத்திற்காகவும் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்கால வாழ்க்கையை பாதிக்காத விதத்திலும் மறைக்கப்பட்டுள்ள கற்பழிப்பு சம்பவங்கள் பல. கர்த்தர் கொடுத்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்ற கட்டளைக்கு சமுதாயம் கீழ்ப்படிந்தாலே பாலியல் வன்கொடுமைகளும் அதன் மூலமாக உருவாகும் கொடூர சம்பவங்களும் நிறுத்தப்படும். தேசம் பாதுகாக்கப்பட்டு சமாதானம் உண்டாகும். பரிசுத்த வேதாகமத்தின் மத்தேயு 5:28 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்ததாயிற்று என்று. கண்களின் இச்சையே விபச்சார பாவம் என்றார். கற்பழிப்பு சம்பவமானது கர்த்தரின் பார்வைக்கு கோபாக்கினையின் அழிவை கொண்டு வரும் செயலாகும். ஆகவே நம் முழங்கால்களே தேசத்தின் அழிவை காக்கும் ஆயுதமாகும். நம் கதறலின் கண்ணீர் கர்த்தரின் கருணையை பெறுவதாக அமையட்டும். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். உங்க வீடுகளில் இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு இந்தியா எப்படி இருக்கிறது பாருங்க. இந்தியா தான் பெண்கள் கற்பழிக்கப்படுவதில் உலகத்திலேயே முதலிடத்தில் இருக்கிறார். ஒரு நாளைக்கு 86 பெண்கள் நாசமாக்கப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 109 குழந்தைகள் கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்கன்னா என்ன கொடூரம். குழந்தைகள் தப்புனா அவங்க சாட்சியாகி விடுவார்கள் என்று பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அநியாயமாய் கொலை பண்ணி சுட்டரித்து எவ்வளோ பயங்கரங்கள் தேசத்தில் நடக்கிறது. தேவன் அதை பார்த்து துக்கம் அடைந்திருக்கிறார். நான் ஏன் தேசத்தை அழிக்கக்கூடாது? குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லையே. சின்ன பிள்ளைகளுக்கு மேலே கூட இப்படியெல்லாம் ஒரு வன் புணர்வு காணப்படுதே. தேவன் பாரத்தோடு பார்க்கிறார். யார் பாரம் கொள்ளுவாங்க? யார் பாரம் கொள்ளுவாங்க? ஆண்டவரே, தகப்பனே, தேசத்திற்கு இந்த அநியாய அக்கிரமங்களுக்கு ஒரு முடிவு வரணும் ஐயா, முடிவு வரணும் ஐயா. என் கண்கள் கண்ணீரும் என் தலை தண்ணீருமானால் நலவாயிருக்குமே. எங்க குழந்தைகள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க ஐயா. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் திரும்பி வருவாங்க என்று நிச்சயம் இல்லையே, நிச்சயம் இல்லையே. அநியாயமா எங்க குழந்தைகளை
வேதனைப்படுத்தி கொலை பண்ணி ஆண்டவரே ஆண்டவரே தகப்பனே உங்களுடைய பாதத்தில் வந்து நிற்கிற ஐயா கதறுகிற ஐயா கை செய்யுங்கள் ஆண்டவரே ஆண்டவரே உங்க வீடுகளில் அழகியின் சத்தம் கேட்கட்டும் உங்க வீடுகளில் கதறுதலின் சத்தம் கேட்கட்டும் உங்களுடைய வீடுகளில் புலம்பலின் சத்தம் கேட்கட்டும் தேவனே எங்க தேசத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமங்கள் ஆண்டவரே இந்த பாவங்கள் தடுக்கப்படணுமே மன்னிக்கணுமே இறங்கணுமே ஆண்டவரே நீங்க தண்டிப்பாரானால் யார் நிலை நிறுக்க முடியும் ஐயா யார் நிலை நிறுக்க முடியும் தேவனே ஜனங்களுக்காக பரிதபிக்கிற தேவனே எங்க குழந்தைகள் பாதுகாக்கப்படணுமே பெண்கள் பாதுகாக்கப்படணுமே நீங்க அதுல தலையிடணுமே தேவனே அநியாயமாய் குழந்தைகளுடைய ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது பெண்களுடைய ரத்தம் அநியாயமாய் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஐயா அந்த சாப பள்ளி எங்களுடைய தேசத்திலே பெருகி கொண்டே இருக்கிறது இறக்க செய்யுங்க மன்னிச்சுங்க மாற்றத்தை உண்டாக்குங்க மாற்றத்தை உண்டாக்குங்க தகப்பனே 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 தேவனே தேவனே ஆண்டவரே ஆண்டவரே கதறுங்க கதறுங்க பழுகு பொல்லம்பலின் சத்தம் கேட்கட்டும் அழுகையின் சத்தம் கேட்கட்டும் அழுகையின் சத்தம் கேட்கட்டும் ஆண்டவரே தேங்கிலா எல்லாரும் வலது கரம் உயர்த்தி அப்படியே உங்களுடைய கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்தி இந்த மகள் ஜெபம் பண்ணும் போது சுருக்கமா சுருக்கமா ஜெபிப்பாங்க எல்லாரும் கதறி அழுது ஜெபிக்கணும் ஆமென் சோதரிக்கிறோம் நல்ல தகப்பனே உயரமும் சிங்காசத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே அப்பா இந்த வேலையில உங்க முகத்தை நோக்கி பார்க்கிறோம் எத்தனை சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண்டவரே எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுறாங்களே அப்பா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் அழிக்கப்படுறத கேள்விப்படுறோமே அடுத்து ஒரு தேவ பிள்ளை வந்து ஜெபிக்கும் போது அவங்க கூட சேர்ந்து கண்ணீரோட பாரத்தோட ஜெபம் பண்ணுங்க
விடாதங்க விடாதங்க ஜெபிச்சிட்டே இருங்க கதறி கொண்டே இருங்க உங்க கண்ணீர் பரலோகத்துக்கு போகட்டும் கண்ணீர் பரலோகத்துக்கு போகட்டும் அப்பா இந்த மகளோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே சபா உம்மை நோக்கி பார்க்கிறோம் சபா எங்கள் தேசத்திற்காக நீர் இறங்க மாட்டீராய சபா நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனாமே சபா எங்கள் ஜனங்களுக்காக இறங்குங்க சபா எங்கள் ஒவ்வொருவருடைய பாவங்களையும் மன்னித்து எங்கள் ஒவ்வொருவரையும் இந்நாள் வரைக்கும் பாதுகாக்கிறீரே சபா எங்கள் ஜனங்களை குறித்து என்ன ஆண்டவரே எங்கள் ஜனங்களுக்கு நீர் கண்ணீரோடு புறப்படுகிற ஜெபம் அன்று சொல்லுகிறார் நதியளவாய் கண்ணீர் விடு நதியளவாய் கண்ணீர் விடு உன் கண்ணீர் பரலோகத்திற்கு வரட்டும் துரித்திலே சேர்க்கப்படட்டும் ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை பார்த்து தேசத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் அவர் தான் ஏதாவது செய்யணும் இந்த தீமையை அவரால் தான் மாற்ற முடியும் ஆண்டவரால் தான் மாற்ற முடியும் இந்த ஊழியக்காரரோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்க அன்பின் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா அப்பா பிள்ளை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன்னு சொன்னீங்களே ஐயா இத்தனை ஆயிரம் வேறு திரளான ஜனங்களா எங்க தேசத்திற்காக திறப்பிலே நிற்கிறோம் தேசத்துல நடக்கிற இந்த கொடூரங்கள் பாலியல் வன்கொடுமைகள் தடுக்கப்பட ஆண்டவரே உங்க பாதத்துல ஆண்டவரே உங்க பாதத்தை அசைத்து ஜெபிக்கிறோம் ஐயா உங்க பாதத்துல இருந்து உங்க மாத்த நோக்கி பார்த்து ஜெபம் பண்றோம் ஆண்டவரே நிறுத்தப்படுவதா கொடூரங்கள்
பரலோகத்தின் தேவனே, நீதியுள்ள நியாயாதிபதியே,
கண் கர வலது கரத்தை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கத்தரை பார்த்து உங்களுடைய இருதயம் கதறட்டும். உங்களுடைய இருதயத்தில் இந்த பெருமூச்சு வரட்டும். பெருமூச்சு ஒரு வேதனை. அப்படியே பாதிக்கப்பட்ட உள்ளத்தோட கதறி தகப்பனே இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விட்டாள். பெருமூச்சு வரட்டும். ஒரு கதறுதல் உங்களுடைய உள்ளத்தில் என்ன புறப்படட்டும். தகப்பனே பா, மன்னிங்க ஐயா, மன்னிங்க ஐயா, இறக்க செய்யுங்க ஐயா, கெஞ்சுகிறோம் ஐயா. எங்கள் நாட்டுக்கு ஏதாவது செய்யுங்க, எங்கள் குழந்தைகளை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்க, எங்கள் பெண்களை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்க, இறக்க செய்யுங்க ஐயா. எங்களுடைய தேசம் பாதுகாக்கப்படணும். எங்கள் தேசம் பாதுகாக்கப்படணும். எங்கள் இந்தியா மக்கள் பாதுகாக்கப்படணும். இறங்குங்க ஆண்டவரே, இறங்குங்க ஆண்டவரே. நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஐயா, மன்றாடுகிறோம். Thank you. தகப்பனே, உலகமெங்கும் அந்தந்த நாடுகளுக்காக திறப்பிலன் இருக்கிற மக்களை நினைத்தருளும். இலங்கை தேசத்தின் மக்களை நினைத்தருளும். மலேசியா சிங்கப்பூர் தேசத்தின் மக்களை நினைத்தருளும். மியான்மர் தேச மக்களுடைய கண்ணீரை பார்த்தருளும். ஆண்டவர், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, வளைகுடா நாடுகள், ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, கனடா, ஆண்டவர், எல்லா நாட்டிலும் இருக்கிற மக்களுடைய கதறுதலை நீர் பாரும். எல்லா தேசத்திலும் ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படணும், உம்முடைய பரிசுத்தம் வெளிப்படணும், சுத்திகரிப்பை வெளிப்படணும். எல்லா தேசத்திற்கும் மனம் இறங்கணும் ஆண்டவரே. எந்தெந்த நாடுகள்ல இருந்து எங்களோட இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்காக நாங்களும் இணைந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதிலும் ஆவியானவருடைய அருள் மாறி ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. நீர் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியானவரின் எழுப்புதல் உண்டாவதாக. தேவனே, ஆவியை ஊற்றுங்க, ஊற்றுங்க, அக்னியை போடுங்க, சுத்திகரிப்பை உண்டாக்குங்க, மாற்றத்தை உண்டாக்குங்க. தேசத்தை பாழாக்குகிற பொருளாத சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும். விபச்சார வேசித்தனத்தை பெருக பண்ணுகிற சாத்தானுடைய வல்லமை எல்லாம் அழியட்டும். ரத்தினால் அவைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். எங்க தேசம் சுத்திகரிக்கப்படட்டும். ஆண்டவரே, தீமைகள் மாறி நன்மை விளையட்டும். எங்களுடைய தேசம் ஆசீர்வதிங்க. எல்லா வலதுகரம் வைத்து இந்தியாவை ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க, இந்தியாவை ஆசீர்வதிங்க. எல்லாம் சொல்லுங்க, இலங்கை தேசத்தை ஆசீர்வதிங்க. உங்க நாட்டுக்காக ஜெபிங்க. மலேசியாவை ஆசீர்வதிங்க. சிங்கப்பூர் ஆசீர்வதிங்க. மியான்மர் ஆசீர்வதிங்க. ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆசீர்வதிங்க. வளைகுடா நாடுகள் ஆசீர்வதிங்க. ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, கனடா, எல்லாம் ஜெபிங்க, ஜெபிங்க. லார்ட் பிளஸ் அவர் நேஷன். எங்க நாட்டை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்தியாவை பார்க்கணும் ஆண்டவரேன். வானத்தை பூமியை உண்டாக்கின தேவனை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன். ஆசீர்வாதத்துக்கு தடையாயிருக்கிற பாவ சாபங்கள் எல்லாம் விலகி போகட்டும். உங்க ரத்தத்தினாலே கழுவுங்க ஆண்டவரே. நீங்களே எங்களுக்கு பாரம் கொடுத்தீங்க. நீங்களே எங்களை ஜெபிக்க வச்சீங்க. நீங்களே எங்களை கண்ணீர் வடிக்க வைத்தீங்க. நீங்களே எங்களுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்துட்டீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம், பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தொடர்ந்து 21 நாளும் விடாமல் உபவாசித்து ஜெபிக்க கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து உங்களுடைய வீடுகளில் குடும்ப ஜபம், தனி ஜபத்தில் எல்லாம் இதெல்லாம் உள்வாங்கி கொண்டிருக்கிறீங்க. விடாமல் ஜெபிங்க. நீங்கள் காத்திருந்து ஜெபிங்க. சபைகளில் தயவுசெய்து பாஸ்டர்மார்கள், போதகர்கள், உங்கள் சபையில்
ஒரு நாள் உபவாச ஜபத்தை வச்சு இதெல்லாம் சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க வையுங்க. எல்லா இடத்துல இந்த கதறுதலின் சத்தம் பரலோகத்திற்கு போகட்டும். ரெண்டு வாரத்தை ஆண்டவர் ஜபத்தில் அழகாக நடத்திட்டார். அடுத்த வெள்ளிக்கிழமை முழிரவு ஜபம் இங்கே நடைபெறும், இரவு 9 மணியிலிருந்து அதிகாலை வரைக்கும். அடுத்த சனி ஞாயிறு 3 நாள் உபவாச ஜபம், இடையில் இலங்கையில் 3 நாள் உபவாச ஜபம், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் இலங்கையில் 3 இடத்துல உபவாச ஜபம். அந்த நாட்டுக்காகவும் போய் ஜெபிக்க ஆண்டவர் கட்டளையிட்டதுனால நாங்கள் போகிறோம். அங்கே இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கணும், இலங்கைக்காக. இந்த வாரத்தில் எல்லாரும் ஜெபமானுங்க. கருத்தா ஆண்டவர் நன்மையானதை இலங்கை மக்களுக்கு செய்யணும். அவருடைய கண்ணீர் துடைக்கப்படணும், தேசத்தின் தீமைகள் மாறணும். ஜெபிக்கணும், கத்தர் ஜெபித்தவங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினம் காலையில் அது 6 மணிக்கு குடும்ப ஆசீர்வாத ஜெபம், உங்களுடைய ஃபேமிலி ப்ரேயர்லையும் உங்களோட இணைந்து ஜெபிப்போம். நீங்களும் தொடர்ந்து ஜெபிங்க. அந்த ஆண்டவுடைய கரம் உங்களோடு இருக்கட்டும். எல்லாம் சொல்லுங்கள், என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி, அது செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.